வணக்கம். நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகீதா மோதரன். ஒத்தக்கால் மண்டபம் பேரூராட்சி பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழக அரசின் அறிவுரையின்படி கொரோனா தொற்று நோயிலிருந்து பொதுமக்களை காக்கும் வகையில் வருகின்ற 26/9/2021 ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரையில் கீழ்கண்ட இடங்களில் சிறப்பு தடுப்பூசி முகாம் நடைபெற உள்ளது. அது சமயம் பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் தடுப்பூசி போட்டுக்கொண்டு பெரும் தொற்றிலிருந்து தங்களையும் தங்களது குடும்பத்தினரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஒக்கிலிப்பாளையம், அரசு துவக்கப்பள்ளி பிரீமியர் நகர், அரசு துவக்கப்பள்ளி ஒத்தக்கால் மண்டபம். 4 நாள் அமெரிக்கா பயணமாக சென்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் சந்திப்பு நடந்தது. இருதரப்பு உறவை வலுப்படுத்த ஆலோசனை பேச்சு நடத்தினார். பின்னர் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸுடன் பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். இதில் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இருவரும் பேசினர். பிரதமர் மோடி கமலா ஹாரிஸுக்கு சில பரிசுப் பொருட்களை வழங்கினார். தேசிய இராணுவம் மற்றும் கடற்படை அகாடமிக்கான நுழைவுத் தேர்வு திருமணமாகாத பெண்களும் விண்ணப்பிக்கலாம். தேர்வு எழுத தகுதியுடைய பெண்கள் கட்டணம் செலுத்த தேவையில்லை என UPSC அறிவித்துள்ளது. பயணிகள் வசதிக்காக மொபைல் போன் செயலி இலவச டோல் 1323 என் வாயிலாக அழைத்து பயணிகள் ரயில் பயணத்தின் போது இருக்கையில் இருந்தபடியே உணவை பெற்றுக்கொள்ளலாம் என IRCTC அறிவித்துள்ளது. மனிதநேய அறக்கட்டளையில் IAS படித்து 18 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதில் கோவையைச் சேர்ந்த மாணவர் நாராயண சர்மா 33வது இடத்தில் தேர்ச்சி பெற்றுள்ளார். மதுரை அய்யனார்புரத்தைச் சேர்ந்த சோனை, இவருக்கு இப்பகுதியில் 3 இடங்கள் உள்ளது. பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பித்த போது பனையூர் VAO சத்யஜோதி பட்டா மாறுதலுக்கு வந்த சோனையிடம் லஞ்சமாக 9000 ரூபாய் வாங்கிய போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தில் மாநிலம் முழுவதும் ஏராளமான ரவுடிகள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். மாநகர போலீஸ் அவ்வப்போது குற்றவாளிகளை பிடிக்க ஸ்டோமிங் ஆபரேஷன் எனும் பெயரில் தீவிர சோதனை நடத்துவது வழக்கம். தமிழக போலீஸ் DGP ரவுடிகளை கைது செய்ய அறிவுறுத்தியதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் 2512 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வணக்கம்.